வணக்கம் நேயர்களே, நம்ம வந்து காசு நோயை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த காசு நோயால் வந்து உயிர் இழப்பு ஏற்படலாமா? டிபியால் கூட பேஷண்ட்ஸ் ஆகலாமா? கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படலாம். இந்த பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு நம்ம நாட்டிலேயே. இது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருது, பட் இன்னமும் அறவே இதனால் உயிரிழப்பு இல்லைன்ற சொல்கிற ஸ்டேஜ் நம்ம கண்டிப்பாக வரவே இல்லை. டிபி இரடிகேட் பண்ண போகிறோன்னு வந்து கவர்மெண்ட் டார்கெட் செட் பண்ணி கொண்டே தான் இருக்குது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கு அந்த டார்கெட். ஒவ்வொரு தடையும் கவர்மெண்ட் அறிவிக்கும், 2030 டிபியை வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து முழுமையாக கட்டுப்படுத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை. ஏன்னா நிறைய காரணங்கள் அதற்கு. முக்கியமான காரணம் ஜனத்தொகை, ரெண்டாவது வந்து அந்த டிபியை பற்றிய புரிதல் ஜென்ரல் பப்ளிக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, பொதுமக்களுக்கு அதோடைய புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் மருந்து சாப்பிட வேண்டிய ஒரு அவசியம் குறைவாக இருக்கிறது. ரொம்ப நாள் அந்த மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருப்பதால் வந்து நிறைய பேர் அது பாதியில் அதை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் உயிரிழப்பு அளவுக்கு சில சமயங்களில் இந்த டிசீஸ் மோசமாகும். ஸோ அந்த மோசமாகிற எல்லாருக்குமே வந்து மாத்திரை சாப்பிடாமல் இருந்ததால் தான் மோசமாச்சுன்னு சொல்ல முடியாது. எந்த உறுப்பை தாக்குது இந்த டிபின்றது பொறுத்து. மூளை காய்ச்சல் போடுற பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ். பிரெயினில் பயங்கரமாக டிபி வச்சுருக்கு, பஸ் வச்சுருக்கு, அப்படின்னா வந்து ரொம்ப ப்ரொக்னோசிஸ் மோசம், அதாவது உயிரிழப்புக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். லங்கில் ஒருத்தருக்கு டிபி இருக்குது, சரியாக வைத்தியம் பண்ணாமல் அந்த லங்கு மெதுவாக மெதுவாக மோசமாகி அந்த லங்குடைய ஃபங்க்ஷனே குறைஞ்சி குறைஞ்சி சும்மா நடந்தாலே மூச்சு வாங்கும். அந்த நடக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கூட உடம்பு தாங்க முடியாத அளவுக்கு அந்த லங்கு வீக் ஆகிடுச்சுன்னா அதனால் உயிரிழப்பு ஏற்படலாம். தவறான ட்ரீட்மெண்ட், ஏற்கனவே பல வீடியோவில் முன்னால் பேசியிருக்கேன். என்ன டிபின்னு தெரியாமல் வைத்தியம் பண்ணுறது. இப்போ இந்த நிமிஷம் என்கிட்ட ஒரு பேஷண்ட் அப்படி இருக்கு, ஒரு 23 பொண்ணு, சரிங்களா, ஒரு 23 பொண்ணு, நல்லா படித்த பொண்ணு, பிகாம் படிச்சிருக்காங்க அந்த அம்மா. அந்த பொண்ணு வந்து கடந்த 5 தனக்கு டிபின்னு வெவ்வேறு இடங்களில் வைத்தியம் பண்ணிட்டு வர்றாங்க. 2018 ஃபஸ்ட்டு டிபி லங்கில், ஆறு மாதம் டிபின்னு சொல்லி வைத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. பிறகு 2020 லங்குலேயும் வயர்லேயும் டிபின்னு சொல்லி திருப்பி வயரில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி ஒரு 6 டிபி மருந்து எடுத்துருக்கிறாங்க. பிறகு 2022 வந்து திருப்பி டிபி இருக்கும்னு சொல்லி டிபி உங்களுக்கு தானே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் கன்ஃபார்ம் ஆகலை, பட் டிபி தான் உங்களுடைய ஃபீச்சர்ஸ்லாம் அதான் சஜஸ்டிவாக இருக்குது, நீங்கள் திருப்பி மறந்துடுங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த டைமில் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, என்னால் முடியாது, நீங்கள் திருப்பி எனக்கு இதே வைத்தியம் பண்ணுறீங்க, நான் இறந்தாலும் பரவாயில்ல, மாத்திரை எடுக்க மாட்டேன்னு அந்த அம்மா மருந்து எடுக்காமல் இருந்திருக்காங்க. இப்போ வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க. ஒரு 23 பொண்ணு 36 இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு, அதாவது வந்து கேன்சர் நோய் தாக்குதலால் எப்படி ஒருத்தர் பயங்கர பலவீனமாகி மெலிந்து வளர, சாப்பாடுக்கே இல்லாமல் நம்ம சில சமயங்கள் டிவியெல்லாம் பார்ப்போம், பசி பட்னியால் எப்படி ஒரு குச்சி மாதிரி ஒரு எலும்பு கூடு மட்டும் இருக்கும் தோலோட, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஹாஸ்பிட்டலில் குடல் பிளாக் ஆகி வந்து அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. டிபின்றது நல்லா தெரியுது, 5 வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு டாக்டரை பார்த்து வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. ஆனால் எந்த சமயத்துலையுமே அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து டிபி கல்ச்சர் பண்ணவில்லை. டிபி கல்ச்சர் வந்து என்ன பண்ணாததன் காரணமாக அவங்க கொடுத்த மருந்து அதற்கு வேலை செய்யுதான்றதை ஊர்ஜிக்கப்படுத்தவே இல்லை. இதுதான் இதில் மெயின் பாயிண்ட். இதன் காரணமாக ரவுண்ட் ஆகிட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பேஷண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரெகுலர் டிபி தானா, மாட்டினம் டிபி, அதாவது போவன் டியூபர்குலோசிஸ் தானா, இல்லாட்டி ஏடிபிக்கல் டியூபர்குலோசிஸ் தானா, அந்த டிபி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த மைக்ரோ பாக்டீரியம்ன்ற அந்த கிருமி ஃபேமிலி இருக்கக்கூடிய வேறு ஒரு ஸ்பீஷீஸ் இன்ஃபெக்ஷனான்றது தெரியாமல் கிட்டத்தட்ட அந்த பேஷண்ட் வந்து அவங்க வில் பவர், அதாவது அவங்க அந்த அளவுக்கு டிப்ரெஸ் ஆகி நான் இறந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னொருக்கும் அந்த டிபி மாத்திரை சாப்பிட மாட்டேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லி வந்து ஹாஸ்பிட்டலில் வயிற்று பிரச்சனை, வயிறு பிளாக் ஆனதால், குடல் பிளாக் ஆனதால் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கு டிபி தான்றது நமக்கு தெரியுது, இவ்வளோ கதை கேட்டாலே கிளியராக தெரியும் என்ன நடக்குன்றது, ஆனால் ப்ரூவ் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சர்ஜரி பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு பயாப்சி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்த ரிப்போர்ட் என்னென்னா, ஆமாம் டிபி தான் ஜீன் எக்ஸ்பர்ட்டில், அதே சமயத்தில் நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய மருந்துக்கு ரெசிஸ்டன்ட்டுன்னு வருது, அதாவது வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்னு அந்த பொண்ணு கன்ஃபார்மே வருது. இன்றைக்கு காலையில் வந்துச்சு இந்த ரிப்போர்ட்.
சரிங்களா. ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்னால் நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய டிபி மருந்துக்கு அந்த புண்ணுக்கு வேலை செய்யாது, அந்த கிருமியோடைய தாக்குதல் எதுவுமே இருக்காது. மாத்திரை சாப்பிடுவோம், மாத்திரை கசக்கும், மாத்திரையோட சைடு எஃபெக்ட் எல்லாம் நம்ம உணருவோம், ஆனால் டிபி ஆர்கனைசம் மட்டும் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு எதுவுமே அந்த மாத்திரையால் தாக்கு எந்த எந்த நெகட்டிவ் எஃபெக்டும் வராது. உடம்புல நல்லா ஹாப்பியாக அது சுற்றிக்கிட்டு அது சாப்பிட்றதே சாப்பிட்டுட்டு இருக்கும். நம்ம உடம்பை நம்மளை மீறி நம்ம உடம்பு அந்த டிபி கிருமி சாப்பிட்டு கொண்டே நம்மளை மெதுவாக செல் அரிக்கிற மாதிரி, கரையான அரிக்கிற மாதிரி நம்ம உடம்பு அப்படியே அரித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு விஷயம் 2018 கன்ஃபார்ம் ஆகியிருந்தோம், அப்போவே வேற மருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு அடுத்த வர 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே நார்மலாக இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு 5 வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதுதான் நம்ம சொன்ன எல்லா வீடியோவுடைய மெசேஜும், கன்ஃபார்ம் டிபி தான் உங்களுக்குன்றதை வந்து டெஸ்டின் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணி டிபி கிருமியை பார்த்து டிபியை கல்ச்சர் பண்ணினால் மட்டும்தான் 100% இதுதான் நமக்கு பிரச்சனை, இந்த மருந்து நமக்கு வேலை செய்யும்ன்றதை ஊர்ஜிகப்படுத்த முடியும். அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் எல்லோருக்கும் நடக்கும். இந்த மாதிரி தவறு நடக்கிறதுக்கு அந்த பேஷண்ட்டு ரெஸ்பான்சிபிள் கிடையாது, சிஸ்டம் தான் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா, அந்த பேஷண்ட்டை நம்ம தப்பு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. 23 வயசு பொண்ணை வந்து நீ ஓன் தப்பால் இப்படி இருக்கேன்னு சொன்னால் அதோட முட்டாள்தானே உலகத்திலே கிடையாது. அந்த பொண்ணு இதில் எதுவுமே தப்பு பண்ணலை, சிஸ்டமுடைய தப்பு, நம்ம நாட்டுடைய தப்பு, நம்ம மெடிக்கல் சிஸ்டத்துடைய தப்புன் காரணமாக இந்த அளவுக்கு அந்த குழந்தை கஷ்டப்படும். ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம அந்த இனிஷியலாக கஷ்டப்படணும். நம்ம இந்த இதை டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டும். அப்புறம் ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். சிம்டம் குணமாகி இருக்கிறதா, உடம்பில் அந்த தாக்குதலுக்குள்ளே வேறு எந்த அறிகுறிகளும் இல்லையான்றதையும் ஊர்ஜிகப்படுத்தினால்தான் இந்த பேஷண்ட்ஸுக்கு நிரந்தரமான ஒரு குணமடைய வாய்ப்பு இருக்கிறது.